ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஜிக்லோ பத்தி பேச போறோம். ஜிக்லோனா என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் பாலியல் தொழிலாளி, அதாவது ஒரு மேல் ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கறத சொல்லலாம். சொன்ன உடனே ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்கு நம்ம சொசைட்டியில் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நம்ம சொசைட்டின்னு சொல்றப்ப நான் வேற எங்கேயும் சொல்லல, நம்ம கண்ட்ரில இருக்க டாப் டயர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற சென்னை, அப்புறம் பெங்களூர், அப்புறம் வந்து மும்பை, டெல்லி, கொல்கட்டா இப்படின்னு சொல்லப்படுற டாப் டயர் சிட்டிஸ், ஹைதராபாத்ல இந்த மாதிரி இருக்க சிட்டிஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம். அண்ட் இவங்க டார்கெட் பண்றது மோஸ்டா வந்து காலேஜுக்கு வந்து அப்பா அம்மா விட்டு வந்து படிக்கிற பசங்க, ஐடியில வேலை பார்க்கற பசங்க, இந்த மாதிரி பசங்களை டார்கெட் பண்றாங்க. இன்னைக்கு அதனால ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் எனக்கு தோணுச்சு, அதனால இதை பத்தி நான் பேசணும்னு யோசிச்சேன். முதல்ல இந்த டாபிக் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தப்ப இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதுல வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதை நிறைய பேருக்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் நிறைய பேர் வந்து இதுல பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சப்ப வந்து நான் உடனே பேசணும்னு நினைச்சேன். அதுக்காக இந்த டாபிக் இதெல்லாம் சொன்னாலும், ஜிக்லோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்னங்கிறத நம்ம எக்ஸாக்டா புரிஞ்சுக்கிட்டோம், அது எங்கே உருவாக ஆரம்பிச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப வந்து யார் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சொசைட்டி என்ன, இந்த சொசைட்டில வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கறது உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிடும். சோ ஜிக்லோ அப்படிங்கற வார்த்தை வந்து எங்க ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இது வந்து பிரான்ஸ்ல முதல்ல உருவாயிருக்கு. சோ பிரான்ஸ்ல வந்து எப்ப உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரான்ஸ்ல வந்து பணக்கார குடும்பத்தை சார்ந்த பெண்கள் வந்து அங்க பார்ட்டிஸ் நிறைய நடக்கும், கரெக்டா? அங்க வந்து பார்ட்டி அப்படிங்கறது கொண்டு போறப்ப வந்து ஆண்களும் பெண்களும் வந்து ஒன்னா டான்ஸ் ஆடுவாங்க. சோ அந்த மாதிரி யாரப்போ யங்லி, அதாவது நியூலி மேரிட் யங் விமன் வந்து போறப்போ, அதாவது புதுசா கல்யாணமான பெண்கள் வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு அங்க பிரான்ஸ்ல போறப்ப என்னாச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, மோஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்தாங்கன்னா, இல்ல வந்து ரொம்பவே பிஸியா எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஆனால வந்து எப்பவுமே ஒரு பொண்ணு வந்து வெளியே போகணும்னு யோசிக்கிறப்ப அந்த ஆனால கம்பெனி கொடுக்க முடியாது. அப்போ வந்து அந்த பெண் வந்து ரொம்ப ரிஜெக்ட் ஆயிருந்தப்ப வந்து பிரான்ஸ்ல என்னாச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அப்ப வந்து அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பையனை வந்து அங்க போற இடத்துல வந்து ஹயர் பண்ணிக்கலாம், அந்த பசங்க வந்து ரொம்பவே பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. சோ அந்த பசங்க யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அங்க பிரான்ஸ்க்கு வந்து படிக்க வந்த பசங்களா இருப்பாங்க, பக்கத்து கிராமத்துல இருந்து வந்த பசங்களா இருப்பாங்க, பட் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து அந்த கிளப்ல இருக்க மேனேஜர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பசங்களை வந்து அங்கேயே நிறுத்தி வச்சிருப்பாங்க. இவங்க எந்த பொண்ணு வந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்ட்டி பண்ணணும்னு தோணுச்சுன்னா, டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா, இங்க இருக்க ஒரு பையனை வந்து கூப்பிட்டு டான்ஸ் ஆடலாம், அண்ட் அந்த பையனுக்கு வந்து டான்ஸ் ஆடி முடிச்சோம்னா காசு கொடுக்கணும். இதுதான் வந்து ஜிக்லோ அப்படிங்கிற, இவங்களுக்கு வந்து ஜிக்லோ அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து டான்ஸ் அப்படின்னு முதல்ல ஒரு காலத்துல வந்து வெறுமனா டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. லேட்டர் பீரியட்ல வந்து அடுத்து வந்து அடுத்த ஸ்டேஜுக்கும் போச்சு. ஸோ செக்ஷுவல் ஃபேவர்ஸ் அப்படிங்கிறதும் போச்சு, அதாவது ஒன்றும் இல்லை ஒரு ப்ராஸ்டிடியூஷன், பாலியல் தொழில் அப்படிங்கிறதுக்கும் போச்சு. ஸோ பேசிக்கா வந்து பிரான்ஸ்ல இருந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கூட ஒரு ஆண் கூட பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து அந்த பெண் வந்து காசு கொடுத்துட்டு அந்த ஆண் கூட பண்றாங்க. சோ இதுதான் வந்து பேசிக்கா ஜிக்லோ அப்படிங்கிற ஒரு அர்த்தம், அந்த ஆணை வந்து ஜிக்லோ அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இதுதான், இதுதான் ஆரிஜின். சோ இப்படி சொல்லப்படுற இந்த தொழில் வந்து எப்போ ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அதான் அடுத்து வேர்ல்ட் வார் வர ஆரம்பிச்சு. வேர்ல்ட் வார் அப்ப வந்து பயங்கரமா வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கறது நடக்க ஆரம்பிச்சு. பிரான்ஸ்ல இருக்கவங்க வந்து ஜெர்மனிக்கு போவாங்க, ஜெர்மனில இருக்கவங்க யூஎஸ்க்கு போவாங்க, யூஎஸ்ல இருக்கவங்க ரஷ்யா போவாங்க. சோ இந்த மாதிரி மக்கள் வந்து உள்ளுக்குள்ள மூவ்மெண்ட் நிறைய ஆகிறப்போ என்னாச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த தொழில வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா போர் அப்படிங்கிறப்ப வந்து ஆண்கள் வந்து மோஸ்ட்டா வீட்டை விட்டு போனப்போ, வீட்டுல யாரும் இல்லாதப்போ, ஆண் துணை இல்லாம இருக்கிறவங்க, ஒரு பணக்கார ஃபேமிலியில வந்து பெண்கள் வந்து மோஸ்ட்டா இதை ஹயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கல்ச்சர் வந்து ஈஸியா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப வந்து எங்கெங்க போச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல இருந்து வந்து இட்டாலிக்கு போச்சு, யூரோப் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுக்கப்புறம் அமெரிக்கா போச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கா உருவாயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பேரல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சாங்க, வெளிநாட்டு கம்பெனிஸ் உள்ள வர ஆரம்பிச்சு, வெளிநாட்டில் இருக்க கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம உள்ள எடுக்கிறப்போ அதில் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஜிக்லோ அப்படிங்கிறது சொல்லப்படுறது. இது வந்து எங்கெங்க அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்க டாப் டயர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? இந்த மாதிரி டாப் சிட்டிஸ் ரொம்பவே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கிற சிட்டி, நல்லாவே வந்து ஒரு வெல் டு டூ சிட்டிஸ், நல்ல ரோடு இருக்கும், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கிற சிட்டிஸ், வேற எதுவும் இல்லை. நான் சொல்கிறது ரொம்ப நம்ம ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சென்னையாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, இந்த மாதிரி இடத்துல வந்து ஜிக்லோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு தொழிலாகவே மாற ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த தொழில் மாறிட்டு இருக்கப்ப என்னாச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு இந்த மாதிரி பசங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் தேவை, கரெக்டா? சோ அதனால வந்து யார் யார் இந்த நெட்வொர்க்ல இருக்காங்க மோஸ்ட்டா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த பசங்க வந்து வீட்டுல இருந்து வெளியே வந்து படிக்கிறாங்களோ, இப்ப வந்து ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்திருப்பாங்க, ஒரு கிராமத்திலேருந்து சிட்டிக்கு போய் படிக்க வந்திருப்பாங்க, இல்லை ஒரு பி டயர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, திருச்சியிலேருந்து ஒரு பையன் வந்து சென்னை வந்து படிக்க வந்திருப்பான், இல்லை வந்து மைசூர்லேருந்து ஒரு பையன் வந்து பெங்களூர் போய் படிக்க போயிருப்பான், ராயல்சீமாலேருந்து ஒரு பையன் வந்து ஹைதராபாத்துக்கு படிக்க போயிருப்பான். இந்த மாதிரி பசங்க யார் யார் காலேஜில் படிக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி பசங்க வந்து யார் யார் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, யார் யார் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க, அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் நல்ல சிக்ஸ் பேக்கில் வச்சு நல்ல மஸ்க்
மஸ்குலரா யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி பசங்களை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இந்த மிடில் மேன் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த பசங்களை கிட்ட போய் அவங்க பேசுறது இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு அவங்க நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு, பசங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா தெரியாது, ஓகே இது ஒரு வேலையா, இதை பண்ணி முடிச்சோட நம்மளுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நிறைய பேர் வந்து இதுல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பணக்கார பொண்ணுங்களை வந்து அதே மாதிரி டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறது. இங்க மட்டும் டார்கெட் பண்ணாம பணக்கார பொண்ணுங்களும் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறது. அவங்க ரெண்டு பேருக்கையும் வந்து கோர்த்து விட்டுட்டு இவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு ஏர்னிங், இவங்களுக்கு ஒரு ஏர்னிங், அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு பே பண்ணா அதுல கமிஷன் இந்த நடுவில் இருக்கு அவங்களுக்கு. இதுதான் பேசிக்கா ஆரம்பிச்ச ஒரு விஷயம், இந்தியாவில இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்படி நடந்துட்டு இருக்கப்போ இப்ப என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சிட்டிஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இதை பத்தி பசங்களே வந்து செவி வழி செய்தியா நிறைய பேருக்கு தெரிய வருது. நிறைய பேர் வந்து வெப்சைட்ல எல்லாம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து ஒரு பையன் வந்து டைரக்டா போய் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தது, இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வந்துருக்குல்ல. சோ அந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்ல நம்ம பேசிக்கா என்ன பண்றோங்கிறது வந்து இதோட கம்பேர் பண்றேன். நம்ம வந்து நம்மளோட டீடைல்ஸ் வந்து ஃபேஸ்புக் கிட்ட கொடுக்குறோம், ஃபேஸ்புக் வந்து நம்மளுக்கு யார் யார் ஃப்ரெண்டா இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து சஜஷன்ல காமிக்குது, கரெக்டா. சோ இதுதான் வந்து பேசிக்கா அந்த ஜிக்லோ நெட்ஒர்க்ல நடக்குது. ஜிக்லோக்கு வந்து 1000 வெப்சைட் இந்தியாவில இருக்குது, நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. சோ இந்த மாதிரி வெப்சைட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பசங்க போய் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவங்க ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் எந்தெந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பசங்க வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க டைரக்டா இங்கே எடுத்துக்கலாம். சோ இது வந்து பேசிக்கா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இப்படி நடந்துட்டு இருக்க விஷயத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துச்சு, அதை பத்தி தான் நான் சொல்ல நினைச்சேன். இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஒரு பையனோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா செம்ம இம்ப்ரெசிவா இருக்கும், ஒரு பொண்ணோட சைட்ல இருந்து பார்த்தாலும் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத யோசிப்பாங்க, பசங்க நிறைய பேர் ஷாக் ஆவாங்க, நம்ம சில பேர் வந்து என்ன கலாச்சாரம் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சாலும் அதெல்லாம் ஒரு செகண்ட் தள்ளி வச்சுக்கிட்டு இதோட ஆக்சுவல் ப்ராப்ளத்துக்கு நம்ம வருவோம். இது ஒரு ஆக்சுவல் ப்ராப்ளம் நான் எதை சொல்றேன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க, கரெக்டா. சோ இந்த வெப்சைட்ல எல்லாம் இப்போ இருக்க வெப்சைட் வந்து ரெஜிஸ்டர் பண்றப்ப என்ன ஆகுது அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னா, ஒரு பையன் கிட்ட இருந்து முத முதல்ல ஜாயின் பண்றப்ப அந்த வெப்சைட்ல இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க 10,000 ரூபாய் முத முதல்ல பே பண்ணாதான் வந்து அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளையண்ட் வந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க ஆனா இந்த வந்து ஜாயின் பண்றதுக்கு 10,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்கேமோட முதல் ஸ்டெப். சோ பசங்க என்ன பண்றாங்கன்னு யோசிச்சீங்கன்னா, ஓ இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, பரவாயில்ல நம்ம இருக்கிற சிட்டிலேயே வந்து நம்ம வேலை பார்க்கலாம், இல்ல படிச்சுட்டு இருக்கலாம், பார்ட் டைமா வந்து இதே ஒரு வேலையா பார்த்து நம்ம பயங்கரமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சவன அவங்க வந்து ஈஸியா பே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ பே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல நடந்த உண்மையான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து பயங்கரமா ஓபன் பண்ணிருக்காங்க, பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க, இன்டர்நெட்ல எங்க போனாலுமே அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் போட்ட உடனே நிறைய பசங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, 500 பசங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 500 பசங்க ரெஜிஸ்டர் பண்ணப்ப 500 பேரும் வந்து 10,000 ரூபாய் பே பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனிக்கார என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனியா இல்ல ஒரு ஆளான்னு யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் அதை சால்வ் பண்ணாத ஒரு கேஸ் இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நெட்ல ஒரு விஷயம் வந்து நம்ம தொலைச்சோட அது காணாம போயிடும். சோ என்ன சொன்னாங்க, அந்த 10,000 ரூபாய் எல்லாரும் கலெக்ட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து 6 கோடி பேர் இருக்காங்க, அதே மாதிரி ஆந்திரால ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கும், சவுத் இந்தியான்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கும், ஹைதராபாத்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி கோடிக்கணக்கான இருக்கிற இடத்துல வந்து 500 பேரை வந்து இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. சோ அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, 500 பேருக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு, அதாவது 50 லட்சம் ரூபாய் அவன் சம்பாதிச்சுட்டு அந்த வெப்சைட்டை மூடிட்டு அவன் போயிட்டான். சோ அந்த உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணுங்ககிட்டயும் உங்க போல கடைசி வரைக்கும் என்னாச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒவ்வொருத்தங்கிட்டே 10,000 அடிச்சு 50 லட்சம் ரூபாய் ஒருத்தன் வந்து கம்ப்ளீட்டா வந்து சுரண்டிட்டு போயிட்டாங்க, காணாமலே போயிட்டான். இது ஒரு சைடு நடந்தாலும் அதே வெப்சைட்ல வந்து இன்னொரு சைடு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒருத்தனை புக் பண்றப்ப இல்ல 30,000 ரூபாய், அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுலயே வந்து பசங்களை எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பாக்குற சுமாரா இருக்க பையனுக்கு வந்து 50,000 ரூபாய், பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற பையனுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரெல்லாம் பேசி அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அந்த பொண்ணுங்க கிட்டயும் காசு கொடுக்காம இவங்க வந்து தனியா அபேஸ் பண்ணிட்டு போன ஒரு கூட்டமும் இருக்குது. அதே நேரத்துல இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி, ஏன்னா ஒரு இன்டர்நெட்ல போய் எந்த சைட் வந்து கரெக்டா இருக்கு, எந்த சைட் வந்து உண்மையிலே நியாயமான, இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபோர்ஜரி நெட்வொர்க், கரெக்டா. இப்ப அந்த காசை தொலைச்சவங்க வந்து யாருமே போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அண்ட் லேட்டரா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப போலீஸ் கேட்ட பதில் கேள்வி என்னடா இதெல்லாம் ஒரு தொழில், நீ முதல்ல ஏன் பண்ண ஆரம்பிச்சா, அவங்க மேலதான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிரச்சனை, இது வந்து ஹைதராபாத்ல நடந்த ஒரு விஷயம். சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப வேற என்ன பிரச்சனை இதுல இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இது வந்து ஏமாந்து போறவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம், கரெக்டா. அடுத்து வந்து இந்த இன்வால்வ் ஆயிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்ப்போம். சோ இந்த இன்வால்வ் ஆறதும் அதுவும் பெரிய விஷயம் இல்ல, நம்ம யூடியூப்லயோ இல்ல பேஸ்புக்லயோ இல்ல எந்த சாரி எந்த இன்டர்நெட் ரிசோர்ஸ்லயுமே நம்ம போய் ஈஸியா இந்த ஜிக்லோ ஒர்க் பண்ற இந்தியாவில இருக்கவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தா நம்மளுக்கே தெரியும். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றப்ப வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா, ஓகே சம ஜாப் அப்படின்னு சொல்லி உள்ள போனவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க எப்பவுமே வந்து பிசிக் வந்து ரொம்பவே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் முதல் ரூல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நெட்ஒர்க் வந்து ரொம்பவே பிசிக் வந்து ப்ராப்பரா இருக்கணும், பாக்குறதுக்கு வந்து எப்பவுமே வந்து உடல் கட்டமைப்பு அப்படின்னு பாங்க, கரெக்டா. சோ ஆப்ஸ்ல இருந்து சிக்ஸ் பேக்ஸ்ல இருந்து மஸ்குலர் பாடி தாடி எல்லாம் ப்ராப்பரா வச்சுட்டு ஹேர் ஸ்டைலிங் எல்லாம் சமையல் பண்ணிட்டு மாடலிங் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களை கூப்பிடுறாங்க. மோஸ்ட் இந்த மாதிரி உண்மையிலேயே இருக்கிற இந்த ஜிக்லோ நெட்ஒர்க் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாடலிங்
சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, நீ இந்த மாதிரி கொஞ்ச நாள்ல காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்பவுமே காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம யார வேணாலும் ஏமாத்திடலாம். சோ இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் நீங்க நிறைய சம்பாதிக்கலாம், இங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்றாங்க. நிறைய பசங்க வந்து மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் வந்து சினிமாக்குள்ள போகணும்னா ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய பேர் இதுல போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க. சோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாருப்பா, உனக்கு சான்ஸ் கிடைக்கிறதா கஷ்டம் மாடலிங்ல, இப்படி ஒரு வேலை பண்ணணும் கொஞ்ச நாள் அதை விட அதிகமா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பை வந்து எப்பவுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு, அதே நேரத்தில் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கறத நிறைய சொல்லி தராங்க. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணுங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட கிளையண்ட், அதுவும் ஒரு மேரிட் உமன் அப்படின்னு சொல்றப்ப கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வந்து அவளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், அவகிட்ட நீ எப்படி பேசணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த பசங்களுக்கு எல்லாம் ப்ராப்பரா சொல்லிட்டு, இந்த பையனை வந்து மோஸ்டா வந்து அதுக்கு வந்து இவங்க பசங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க் வந்து எவ்வளவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 50,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க ஒரு நாளுக்கு. சோ அவ்வளவு சார்ஜ் பண்றப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து அதே மாதிரி 5-star hotel, 6-star hotel, மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ல வந்து கூப்பிட்டு வர சொல்லி அவங்களை வந்து அங்க மீட் பண்ண சொல்றாங்க. சோ அது நடக்கிறப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, பசங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனாலும் அங்க வர்றவங்க யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, மோஸ்ட் வந்து 70 வயசு பாட்டி வந்த கதையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அன்அட்ராக்டிவா சில பேர் இருப்பாங்கன்னு அந்த பசங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு பிடிக்கவே அந்த மாதிரி ஒரு பொண்ணு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்க பொண்ணுங்க வந்து மோஸ்ட் இதுக்குள்ள வர தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ பிசிக்கலி ரொம்ப அன்அட்ராக்டிவாக இருக்காங்க, எனக்கு அவங்க கூட பண்ணவே தோணாது, பட் காசு வாங்கின ஒரே காரணத்துக்காக நான் அவங்க பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பர்சனலாக வருந்துறேன் அப்படின்னு நிறைய பேர் இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இன்னொரு ஒரு டார்க் சைட் ஆஃப் இந்த ஜிக்லோ நெட்ஒர்க் அப்படிங்கிறது நான் சொல்ல நினைச்சேன். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பெண் வந்து நம்ம சொல்ல இதில் நீங்கள் கேட்பீங்க, இவ்வளோ சொல்லியாச்சு அந்த பொண்ணு பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தர்மம் நியாயம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறிட்டே இருக்கணும், அதை பற்றி கமெண்ட் பாஸ் பண்ண வேணாம். கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு பண்ணுறது வந்து கரெக்ட் அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஆண் ஒரு தப்பு பண்ணானா அந்த ஆண் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது ஒரு பொண்ணு வந்து காப்பி பண்ணிட்டு ஃபெமினிசம் இல்ல விமன் எம்பவர்மென்ட் பேர்ல அந்த தப்பை நானும் பண்ணுவேங்கிறது வந்து ஃபெமினிசம் கிடையாது. ஒரு ஆண் பண்றது தப்புனா ஒரு பெண் பண்றதும் தப்புதான், அவ பொண்ணுங்கிறதுக்காக அது தப்பு இல்ல, இவன் ஆணுங்கிறதுக்காக தப்பு இல்ல, தப்பு தப்புதான், அவ்வளவுதான். அந்த பேசிக்கான ஒரு இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது தப்புதான், இது வந்து ஒரு சீட்டிங் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வருது. ஒரு ஒரு பெண்ணுக்கு தெரியாம வந்து நடக்கிற ஒரு அவங்க வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்களை வந்து ஏதோ நம்பி ஒரு வீட்டை விட்டு வெளியே போனப்போ அவங்க வந்து இல்ல நான் இது பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறப்போ அவங்க வந்து என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அவங்களோட மொத்த லைஃபையுமே வந்து தே ஆர் ரிஸ்கிங் இட், அந்த அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ உழைச்சி இல்லை வந்து ரொம்ப நம்பிக்கையோட வீட்டை விட்டு வெளியே போறப்ப ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பண்ற தப்பு அவங்க மேல ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிக்லோ வந்து நிறைய பசங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ற சில விஷயங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்ச நிறைய கேசஸ் இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து இல்லை நீ இந்த காசத்தா அந்த காசத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சொத்து சேர்த்த பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட இருக்க எல்லா காசையும் சுரண்டி எடுத்த பசங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் வந்து நம்ம ஊரில் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் ஸ்டெப் டூ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறது நிறைய பேர் வந்து காலேஜ் பசங்க பார்ப்பீங்க, நிறைய பேர் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்து சிட்டியில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க கரெக்டாக. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்ப இல்லை நாலு பேர் இதை பற்றி சொல்கிறப்ப தயவு செஞ்சு இதுக்குள்ள விழுந்துடாதீங்கிறத சொல்கிறதுக்காக தான் ஒரு விஷயம் நான் சொல்லி நினச்சேன். ஏன்னா இன்டர்நெட்ல நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா ஜிக்லோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ காசு கொஞ்சம் நேரத்தில் அப்படிங்கிறதப்போ வந்து எல்லாருமே ஈஸியாக பாசிட்டிவாக யோசிப்பாங்க, ஒரு சம வேலையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மனுஷனோட யதார்த்தமான விஷயம் அப்படி தான் யோசிப்பேன். பட் அதில் எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன், அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் ரீகன்சிடர் இட், உண்மையிலே நீங்கள் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. இதில் எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். அண்ட் லிட்டரலாக வந்து நம்மளை விற்கிற மாதிரி தானே, அதை நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம சொன்னாலும் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம இப்போ எந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ இப்போ வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ஜிக்லோ அப்படிங்கிற நெட்ஒர்க் வந்து எப்போ இன்டர்நெட்க்கு வந்துச்சு அப்போ தான் அந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறிச்சு. இந்த நெட்ஒர்க் வந்து இன்டர்நெட்க்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கவங்க வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷனோட ஒரு மிகப்பெரிய இன்வென்ஷனே வந்து இன்டர்நெட் தான். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஜென்ரேஷனோட ஆசைகள் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனோட கலாச்சாரமாக மாறும். நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படி தான் நம்மளை வளர்ப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம ஆசைப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ எப்படி வாழ்கிறோமோ அடுத்த இந்தியாவோட 50 வருஷத்தோட கலாச்சாரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். கலாச்சாரம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கணுமா வேணாமா நினைக்கிறீங்களாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் அண்ட் இந்த டாபிக் பற்றி நிறைய பேருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்டோடனே இவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும், இவ்வளோ பிரிவிஷன் நம்ம ஊரில் நடந்துட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. மோஸ்ட்டாக நம்ம வந்து போயிட்டு இருக்கப்ப சில பேர்லாம் பார்த்துருப்போம், ஓ செம்மையாக இருக்காண்டா என்ன பண்ணுறானே தெரியல இவ்வளோ சம்பாதிச்சிருக்கான்னு பார்த்தீங்க யோசிச்சிருப்போம். எப்போவுமே வந்து பணக்கார காரில் சுற்றிருப்போம், மேபி அவங்க இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்கில் இருந்தவங்களா கூட இருக்கலாம். பட் அவங்களோட பர்சனல் வழிகள் என்ன அப்படிங்கிறது அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும். நிறைய பேர் இதுக்குள்ள போய் விழுந்ததுக்கப்புறம் வந்து இந்த லைஃப் ஸ்டைலேருந்து வெளியே வர முடியாமல், இந்த வாழ்க்கை முறையிலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது, பாசிட்டிவ் இருக்கிறத விட அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த டாபிக் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சின்னதாக இருக்கப்போ நம்ம தூக்கி அதை வெளியே போட்டுருணும், அது பெருசானதுக்கப்புறம் நம்ம தூக்கி வெளியே போட்டுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதை பற்றி நீங்கள் நாலு பேர்கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற வரப்போ இல்லை நாலு
பேர் அப்ரோச் பண்றப்ப அவங்க இதை பத்தி யோசிக்கணும், உடனே அதை போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ நான் பேசிக்கா மேக் பண்ணேன். இந்த ஆண்களுக்கும் சரி இல்ல பெண்களுக்கும் சரி, நீங்க பண்றதை தயவு செஞ்சு உங்களோட மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி, உங்களோட நியாயத்துக்கு ஏத்த மாதிரி, அடுத்தவங்க எல்லாம் விட்டுருங்க, சொசைட்டி எல்லாம் மறந்துருங்க, உங்களுக்கு நீங்க பண்றது கரெக்ட்னு தோணுனால் மட்டுமே பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அண்ட் பணத்துக்காக எதையுமே பண்ண ஆரம்பிச்சோம்னா பணம் அப்படிங்கறது ஒரு நம்பர், எல்லாமே வந்து ஒரு எண்ட்லெஸ், இது நம்பர் வந்து நம்ம எவ்வளவு போனாலுமே வந்து இன்ஃபினிட்டி கரெக்டா, நம்ம வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு ஒரு எண்ட் ஒரு சாட்டிஸ்பாக்சனே வராது. சோ பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சோம்னா அது எந்த தொழில் கொடுக்கணும் நம்ம தள்ளும் அப்படிங்கறது நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் நீங்க வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, எந்த கமெண்ட் இருக்கோ அதிகமா தம்ஸ் அப் கொடுக்க சீக்கிரமா பேசுறேன். அண்ட் இந்த டாபிக் தயவு செஞ்சு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசப்படாத டாபிக் நம்ம பேசுறப்போ தான் வந்து ஒரு சொசைட்டியா நம்ம பெட்டரா இவால்வ் ஆகும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நல்ல விஷயத்த நம்ம ஆதரிக்கணும், கெட்ட விஷயங்களில் அதை நேரத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அண்ட் நம்ம இன்னமும் ஒரு சின்ன கம்யூனிட்டிலாம் கிடையாது, இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி உருவாயிட்டோம். ஸோ இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸை எடுத்து ஒரு சொசைட்டிக்கு நல்லது பண்ண வேண்டியதை நம்மளோட பொறுப்பை நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன பர்சனல் எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஃபாலோ பண்ணலாம், எங்களால் எமேடியன் ஸ்பேஸ் டிவலப் மதன் கொடுத்து ஃபைவ் மை ப்ரொஃபைல். ஸோ சீ நெக்ஸ்ட் டென் தன் பை மதன் ஆஃப் யூர் சியர்ஸ்.